வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் இந்தியன் கிச்சன் தர்பார். நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்க. பெல் பட்டனை கண்டிப்பா அழுத்துங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கிச்சன்ல நாம செய்யற சில காமன் மிஸ்டேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். காபிக்கு பால் அதிகமா காய கூடாது. பால் கொதிச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி காபி கலந்துருங்க. காய்கறி நறுக்கும் போது பொடி பொடியா நறுக்காதீங்க, கொஞ்சம் பெருசா தான் நறுக்கணும். அப்போதான் அதோட சத்து குறையாம இருக்கும். போர் குழம்ப எப்பவுமே சூடா மூடி வைக்க கூடாது. ஆறுறதுக்கு அப்புறம் தான் மூடி வைக்கணும். சூடா மூடி வச்சா டேஸ்ட் குறைஞ்சிரும். கொத்தமல்லி தலைய எப்பவுமே சமைச்சு முடிச்சு கடைசியா போடுங்க. அப்போதான் ஃப்ரெஷ்ஷாவும் மணமாவும் இருக்கும். ரசம் செய்யும் போது அதிகமா கொதிக்க கூடாது. கொதி வரதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கீரைய எப்பவுமே மூடி வச்சு சமைக்க கூடாது, திறந்து வச்சு தான் சமைக்கணும். சட்னிக்கு தக்காளியும் வெங்காயமும் சேர்த்து வதக்க கூடாது, தனித்தனியா தான் வதக்கணும். வாழைப்பழத்தையும் உருளைக்கிழங்கையும் எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது, வெளியே தான் வைக்கணும். எந்த ஒரு பதார்த்தமும் சூடா இருக்கும் போது எலுமிச்சப்பழம் பிழிய கூடாது. சூடா இருக்கும் போது பிஞ்சா அது கசப்பு தன்மையை கொடுக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. குலாப் ஜாமுன் பொரிக்கிறதுக்கு எண்ணெயை ரொம்ப சூடு பண்ண கூடாது, மிதமான சூடுல தான் இருக்கணும். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.